ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवं उपास्मजे श्रीलक्ष्मीवल्लभारम् इकनो मुनिमध्यमां अस्मदाचार्यपर्यन्तं वन्दे குளத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல் வன்யம் பெருமான் தன்னை உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன் மயர்வர மதிநலம் அருளியன் யவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி யவனவன் துயரது சுடரடி தொழுதகன் மனநீ வேங்கடனாக செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதிலென்றும் அடித்தளமாயிரம் பாதுவாச கஷ்டம் நிகமாந்த மகாதேசிகர் அனுபவம் நான் தொழுது பாதுகா சகஸ்தத்திலே புவிதி ரஜஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த எம்பெருமானுடைய பாதரேணு பாதுகை தராக பத்தி திருவடித்துகள் படலம் என்று அனுபவித்து வருகிறோம். நாச்சியார் திருமுறையிலே கோடி பிராட்டி ஒரு அழகான பாசனம் அணுகிறார். கண்ணன் என்னும் கரும்பையும் என்ற பதிகத்திலே நடையும் இல்லா உலகத்து வந்த கோபம் பகன் என்னும் கொடிய கடிய திருமாலால் குழப்பு கூடு கொலப்பட்டு புடையும் பெயரகில்லேன் நான் போட்கள் மிடித்த அடிப்பாட்டில் பொடிதான் குழம்பு பூசீர்கள் போகா உயிரன் உடம்பையே அடிச்சூசு அடிப்பொடி தொண்டரடிப்பொடி என்று ஆழ்வார்தன் பெயரையே விற்று அந்த அடியாள்களுடைய பாத தூரியினுடைய பெருமையை உலகத்துக்கு பதிவு செய்திருக்கிறார். அப்படி இந்த பாதுகா சகஸ்தத்திலே தராக பத்ததி திருவடித்துகள் படலம் 361 பாசுரம் மாலடியின் மகிழியே மகிழுடனே நின்னடியா மாலடியின் மகிழியே மகிவுடனே நின்னடியார் மகித்துகளை பங்குடியில் தாங்கிடுவார் மாலவனின் மகரந்தத்தூள் கொண்ட மலர்வாசம் பெற்றவரா மண்ணு புகழ் பிரம்மபதம் போன்ற நிலை பெற்றிடுவார் மாலடியில் மணியணியே ராமானுஜ நூற்றந்தாதியிலே திருவரங்க தமிழ்நாயத்ரி ராமானுஜன் 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 என்று சொல்லுகிறாரோ அதுபோல இங்கே ஒவ்வொரு பாசுரத்திலும் மணிபாதலக்ஷே மாதர் முகுந்த சலனாவதி பாதாவணி மூர்தானாமம்ப இப்படி பாத தூளிகளை கொண்டாடக்கூடிய நம்முடைய சுவாமி அந்த பாதுகையும் சொல்லி சொல்லி குழந்தை அம்மாவை அழைப்பது போல அழைக்கிறார். மாலடியும் மணியணியே மகிழ்வுடனே இன்னடியா மணித்துகளை தம்முடியும் தாங்கிடுவ பாதுகையினுடைய தூசுகளை தன் மொழியிலே எந்த அடியார் தாங்குகிறாரோ அவருக்கு மாலவனின் மகரந்த தூள் கொண்ட மலர்வாசம் பெற்றவர பண்ணுபுகழ் பிரம்மபதம் போன்ற நிலை பெற்றிடுவர்
பாதுகையின் துகள்களை பெற்றவர்கள் பகவானின் அனுகிரகத்தை பெற்று பகவானுடைய திருவடி அனுகிரகத்தை பெற்று அதன் மூலம் பிரம்ம பதமே பெறக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார். பொதுவாக உலகத்திலே ஏதாவது சரியில்லை என்றால் அவன் கால் தூசி பெறமாட்டான் என்போம். ஆனால் இங்கே எம்பெருமான் அனுகிரகம், அந்த அனுகிரகம் பாத தூளி வழியாக பாதுகையின் தூளி வழியாக பெறுகிறார்கள். அவர்கள் பிரம்ம பட்டம் பெறுவார்கள். அப்படியா பிரம்ம பட்டம் பெறுவது என்று சொன்னால் வேறு விதமாக சொல்லலாம், இந்த உலகத்திலேயே அவர்கள் பரமஹம்சர்களாக மிகச்சிறந்த பரமபுருஷ ஆச்சாரியர்களாக கருதப்படுவார்கள் என்றும் கொள்ளலாம். இது 361 பாததூளி படுதலால் பாக்கியம் செய்தவே என்று ஆழ்வார்கள் கொண்டாடுவார்கள். 362 அரங்கனவனி வீதி புறப்பாடு காண்பான், அரங்கனவனி வீதி புறப்பாடு காண்பான், அடித்தலங்கள் புழுதி ஒளி அடியாக்கு குளியல், அடித்தலங்கள் புழுதி ஒளி அடியாக்கு குளியல், அடித்தோசு குளியல் கண்ட அடியாரின் அடித்தோல் அகிலமதை தூய்மை செய்யும் அற்புதம் தான் என்னே. அரங்கனவன் வீதி புறப்பாடு காண்பான், அடித்தலங்கள் புழுதி ஒளி அடியார்க்கு குளியல், எத்தனையோ விதமான குளியல், அதிலே புழுதி குளியல் என்று சொல்லி அடியார்க்கு அந்த தூசிலே குளிப்பது. அடிதூசு குளியல் கண்ட அடியாரின் அடித்தூ, யார் அவர்கள் எம்பெருமானுடைய பாதுகாதூளியிலே ஸ்நானம் பண்ணுகிறார்களோ குளிக்கிறார்களோ முழுகுகிறார்களோ அவருடைய அடித்தூசு அகிலம் அதை தூய்மை செய்யும் அற்புதம். தூசு தூசு என்று சொன்னால் வள்ளுவன் விவசாயத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுவான், தொழிற்புழுதி கப்சா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும் என்று சொல்லுவான். புழுதி நிலத்தை உழ உழ அதிகமாகும். கால் பழம் ஒரு பழம் ஆனால் புழுதி அதிகமானால் அதுக்கு உரமே இட வேண்டாமா? அது மாதிரி இங்கே எம்பெருமான், எம்பெருமானுடைய பாதுகை, பாதுகையை சூடிய பரம அடியார்கள், அந்த அடியாருடைய தூசு என்று சொன்னால் எந்தை தந்தை 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 தன் மூத்தப்பன் சொல்வது போல கீழ் வரிசையாக, அதே போல சக்சசர் பிரிடிசிசர் என்று சொல்வார்களே, அப்படி அடியார் 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 தம் அடியார் என்று சொல்லும் பொழுது அந்த புழுதி அதிகமான புழுதியாக புழுதி புழுதியாகுவதாலே அது மிகச்சிறந்த ஒரு அற்புதமான நேயத்தை பக்தியை பக்தி சாம்ராஜ்யத்தை கொடுக்கிறது. 363 பாசுரத்தை நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். தேவனவன் புறப்பாட்டில் தேவியின் பதத்துகள்கள் வேத பெண்களுக்கே மனமூட்டும் பூச்சாலும், வேத பெண்களுக்கே மனமூட்டும் பூச்சாகும், வேத சுழல் மனமெல்லாம் விளக்குவதும் துகள் பெருமை, வேத சுழல் மனமெல்லாம் விளக்குவதும் புகழ் பெருமை, தேவனவன் திருவடி தாமரைகள் தந்ததன்றோ, தேவனவன் திருவடி தாமரைகள் தந்ததன்றோ, தேவனவன் புறப்பாட்டு தேவியின் பதத்துகள்கள். ரங்கநாதன் புறப்பாடு காணும் பொழுது ஏற்கனவே பார்த்தோம் புழுதி தூசு, அது இனிமையான தூசு, திவ்ய தூசு, தேஜோமயமான தூசு. ஏக பெண்களுக்கே மனமூட்டும் பூச்சாகும், பக்கத்திலே வேத கோஷம் கேட்கிறது. அந்த வேத பெண்கள் அவர்கள் வஸ்திரத்திலே வாசனைப்பொடி இருக்கிறதா, இங்கே திருவடி தாமரை மகரந்த பொடி வாசம் இருக்கிறதாம், இந்த இரண்டு வாசங்களும் இங்கே கலந்து பழகிறதாம். அப்படி தேவனவன் புறப்பாட்டில் தேவியின் பதச்சுழல் வேத பெண்களுக்கே மனமூட்டும் பூச்சாகும், வேத சுடர் மனமெல்லாம் விளக்குவதும் துகள் பெருமை, தேவனவன் திருவடி தாமரைகள் தந்ததந்தோ, தாமரைகள் மகர்ந்தத்தும். அப்படி இங்கே பாதுகையினுடைய தூசு, இன்னும் அந்த தாமரையினுடைய திருவடி தாமரையுடைய தூசு, மேலே பாதுகாதி வேத பெண்களுடைய அந்த மனம், இப்படி எல்லாம் சேர்ந்து அங்கே ஒரு அற்புதமான சுகல் பந்தி என்று சொல்வார்களே, அது மாதிரி
அற்புதமான ஆன்மீக குறியலுக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை இங்கே உண்டாக்கி தருகிறது என்று பேசுகிறார். அடுத்த பாசுரம் 364, அதிலே அடித்தலமே அடிச்சுகளை அடித்தளமே அடித்துகளை மூடியிடன் நீர் தரிப்பவர்கள் கொண்ட மன்னர்களாய் இடம் கொள்வார் இந்நகரில். பாதுகை தூணியை அணிபவர்கள் தேவர்கள் ஆவார்கள். அவர்கள் பின்னாலே தங்களுடைய மணிமுடியிலே உள்ள மந்தார மாலையினுடைய நேசத்தினாலே உனக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். தென்னை மரம் மலரா தனது தெங்கு தாழ்ந்த நீரை தலையாலே தான் தருகிறான் சொல்வது போல இவர்கள் பாதுகை ரகசியத்தை எம்பெருமானுடைய பாதுகை ரகசியத்தை பெற்று அதை முடிகளிலே உள்ள இவர்கள் தேவர்களாகி இவருடைய மணிமுடிகளிலே உள்ள மந்தார மலர்களின் மகரந்த பொடிகளாலே அந்த பாதுகைக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். கடித்தலமே அடித்துகளை முடிதன்னில் கரிப்பவர்கள் மூடி கொண்ட மன்னர்களால் இடம் கொள்வார் அடக்கம் அமரருள் வைக்கும். ஆம், பாதுகைக்கு அடக்கம் அமரருள் வைக்கும். முடிமன்னர் தாமும் தம் முடிமலர்கள் தமை கொண்டே அடிமலராம் உனக்கு அவர்கள் அபிரேகம் செய்வார்கள். பாதுகை அரசு தேவர்களாக ஆக்கி அந்த தேவர்கள் அவர்கள் தலையிலே உள்ள கிரீடங்களிலே அணிந்து கொண்டிருக்கும் மந்தார மலர்களின் மகரந்த தூள் அந்த தூசினாலே பாதுகைக்கு அபிஷேகம் நடக்கிறது, பட்டாபிஷேகம் நடக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார். 365 பாசுரம் அடுத்தது. மிகச்சிறந்த ஒரு அற்புதமான அனுபவம். பொதுவாக நாராயணனும் நான்முகனை தான் படித்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படித்தான் என்று சொல்லி தாத்தா அப்பா பேரன். இங்கே பாதுகை வீதி உலா முடிக்கிறது. வீதி உலா முடித்துவிட்டு பாதுகையோடு எம்பெருமான் பதிமரங்கன் அரங்கன் பொன்னுரங்கன் எழுந்தொள்ளுகிறான். அப்படி இருந்த உடனே அவன் திருமேனியிலே எங்கு பார்த்தாலும் தூசு இருக்கிறது. பாதுகையே வீதி உலாக்களில் உண்மீது, பாதுகையே வீதி உலாக்களில் உண்மீது படிந்திருக்குமே தூசி, பாதுகையே வீதி உலாக்களில் உண்மீது படிந்திருக்குமே தூசு. பரமசிவன் பணிவுடனே படிந்த தூசுகளை தன் யானை தோல் கொண்டே பக்குவமாய் துளைத்திருவான் பல பலப்பாய் மீண்டும் உபசாரங்கள் மாதிரி. இங்கே சிவன் அந்த பாதுகை மேலே இருக்கக்கூடிய தூசுகளை துளைக்கிறானாம். துளைக்கும் பொழுது பொதுவாக நகரத்தை துளைப்பதற்கு அதற்கென்று ஒரு பட்டை இருக்கிறது. மரத்தை துடைப்பதற்கென்று சுத்தப்படுத்துகிற அதற்குள் ஒரு பட்டை இருக்கிறது. அதுபோல இங்கே இந்த பாதுகை எதை வைத்து துடைப்பது என்று பார்த்து அங்கே சிவபெருமான் வணங்கி எழுந்த பொழுது சிவபெருமான் கங்கை அணிந்திருப்பான், சடாமகுடம் சடைமுடி திரைச்சந்திரன் அணிந்திருப்பான், யானைத்தோலை அணிந்திருப்பானாம். எனவே இந்த யானைத்தோல் அந்த பாதுகையை பற்றி அதை துடைப்பது போல இருக்கிறது என்பதை மிக அழகாக இங்கே 365 பதிவு செய்கிறார் நம்முடைய தூக்கு சுவாமி. அடுத்தது 366 சில உடம்புகளிலே சில சில இடங்களிலே அக்யூ பஞ்சர் பண்ணுவது போல பேய் பிடித்தவர்களுக்கு அவரது தலையிலே அவருடைய தோள்களிலே கையாலே பிடித்துக் கொண்டு அந்த தலையிலே கையை வைத்து அழித்து அந்த பேய் ஓட்டுவது என்ற ஒரு வழக்கம் உண்டு கிராமங்களிலே. இங்கே கண்ண பரமாத்மா கோபியரோடு கலந்திருக்கக்கூடிய காட்சியை
இந்த 367வது பாசுரத்திலே பதிவு செய்கிறார். அங்கே ஒரு காம போர் என்று அவர் சொல்லுகிறார். அது ஊழலாக கூட கொள்ளலாம். யமுனை துறைவனவன் கோபியரின் இடையனவன், யமுனை துறைவனவன் தூய திருநீர் யமுனை துறைவனை, யமுனை துறைவனவன் கோபியரின் இடையனவன், கோபியரின் இடையனவன், கோபியர் இடை கோபியருக்கு இடையிலே இருக்கிறான். கோபியருடைய மனமாகிய அரங்கத்திலே அமர்ந்திருக்கிறான். யமுனை துறைவனவன் கோபியரின் இடையனவன் சிறுமா மன்மதனே, சிறுமா மனுஷன் என்று அருள்வார் பேசுவார். இங்கே சிறுமா மன்மதன் என்று மன்மதனாக இருக்கிறான், சாட்சான் மன்மத மன்மகா என்று. ஆனால் சிறியவனாக இருக்கிறான், ஆனால் பெரிய மன்மகன் எல்லோரையும் தன்னுடைய பார்வையாலே மயக்குகிறான். சிறுமா மன்மதனே சிற்றின்போ வீரன், சிறுமா மன்மதனே சிற்றின்ப போர் வீரன், ஆசை புயலுடனே அனுபவித்த கோபியர்க்கு தூசி புயலினவே நீ உதவி செய்தித்தாய். இங்கே கண்ணன் நிற்கிறான். கோபியர்களா ஆசை புயல் வார்த்தைகளா நாம் உணர்ந்து பார்க்க வேண்டுமோ தவிர அர்த்தம் சொல்லி புரியாது. ஆசை புயல் எனவே அனுபவித்த கோபியர்க்கு கடலான காமம் என்று சொல்லுவான். சொல்லு சிறைகாக்கும் காப்பு எவன் செய்யும், நிறையாக்கும் காப்பிய தலை என்பான். சொல்லு ஆசை புயலுடனே அணிவகுத்த கோபியர்க்கு தூசி புயலனவே நீ உதவி செய்திட்ட. அந்த போரிலே முன்படையாக முன்னே செல்லக்கூடிய படையாக தூசிப்படையாக இந்த பாதுகா தூசி செல்வதாக செல்வதாக 367வது பாசுரத்திலே இங்கே பேசுகிறார். அது யமுனை புதர்களிலே என்று சொல்லி அந்த யமுனையினுடைய கரையிலே கோபியர்களும் கண்ணனும் கலந்த அந்த நிகழ்ச்சியை நினைத்து பார்க்கிறார்கள். 368 அந்த கங்கை கரை யமுனை துறை கண்ணனை பற்றி நினைத்தார்கள். உடனே ராவனை பற்றி நினைத்து கங்கை கரைக்கு சொல்லுகிறார். கற்பனையில கங்கை கரையதனில் பாதுகையே உன்னுடனே, கங்கை கரையதனில் பாதுகையே உன்னுடனே, கங்கை கரையதனில் பாதுகையே உன்னுடனே, செந்தன் மாலவனம் ஸ்ரீராமன் வீற்றிருந்தார், செந்தன் மாலவனம் ஸ்ரீராமன் வீற்றிருந்தார், கங்கை தனையுடையான் கங்காதரன் அவனோ, கங்கை தனையுடையான் கங்காதரன் அவனோ, கங்கை தனையுடையான் கங்காதரன் அவனோ, கங்கைய மலர் தூசை பவித்திரமாயுடல் கொண்டார், தங்கைய மல தூசை பவித்திரமாயுடல் கொண்டார், கங்கை கரையதனில் பாதுகையே உன்னுடனே, செங்கல் மாலவனம் ஸ்ரீராமன் வீற்றிருந்தான். ஸ்ரீராமன் அங்கே இருக்கிறானாம். பக்கத்திலே காசியானதுனாலே காசி கஷேத்திரத்திலே சிவபெருமான் இருப்பாராகினாலே அங்கிருந்து அவன் வந்து இந்த பாதமலன் பங்கைய மலர் பூசை பவித்திரமாய் உடல் கொண்டார். ஏற்கனவே அவன் இறுதி அணிந்திருக்கிறானாம். ஆனால் இப்பொழுது முக்தி கஷேத்திரமாக இருப்பதனாலே அங்கே பங்கைய மலர் தூசாகிய பாத பாதுகை தூசை அவன் பவித்திரமாக சிவன் சிவமாக தன்னை மங்களமாக்கிக் கொள்கிறான் என்று இங்கே இந்த பாசுரத்திலே பேசுகிறான். கங்கை கரையதனில் பாதுகையே உன்னுடனே, செந்தன் மாலவனாம் ஸ்ரீராமன் வீற்றிருந்தான், கங்கை தனையுடையான் கங்காதரன் அவனோ, கங்கைய மல தூசை பவித்திரமாய் உடல் கொண்ட. உடனே கண்ணனை பற்றி பேசி ராமனை பற்றி பேசியவர் தன்னை பற்றி நினைக்கிறார். மரணம் நெருங்கும் சமயத்தில் மனமிறங்கி, மரணம் நெருங்கோ சமயத்தில் மனமிறங்கி, மாதேனி மணவாளன் தன்னுடனே விரைந்து வந்து, மரணம் நெருங்கும் சமயத்தில் மனமிறங்கி, மரணம் நெருங்கோ சமயத்தில் மனமிறங்கி, மாதேனி மணவாளன் தன்னுடனே விரைந்து வந்து, மாதேனி மணவாளன் தன்னுடனே விரைந்து வந்து, கற்பூரம் போன்ற மரத்தூசால் கடியன் எந்தன்
கற்பூரம் போன்ற மலக்கூசால் கடியணிந்தும் கருவினைகள் கருகிடவே கத்தருள வேண்டும் நீ கருவினைகள் கருகிடவே கத்தருள வேண்டும் நீ கருவினைகள் கருகிடவே கத்தருள வேண்டும் மரணம் நெருங்கும் சமயத்தில் மனம் இறங்கி மாதே நீ மனவாளும் தன்னுடனே விரைந்து வந்து ஒருவேளை காசியிலே முக்தி என்று சொல்லி ஒருவேளை எனக்கு காசியிலே முக்தி கிடைத்தால் கூட என் பாதுகையே நீ என்ன செய்ய வேண்டும் அந்த காசியை ஸ்ரீரங்கமாக மாற்ற வேண்டும் திருவரங்கமாக மாற்ற வேண்டும் அதாவது ரங்கநாதனை எங்கே அழைத்து வர வேண்டும் மாதே நீ மனவாளும் தன்னுடனே விரைந்து வந்து கற்பூரம் போன்ற மலத்தூசால் கடியன் என்றும் கருவினைகள் கருகிடவே கத்தருள வேண்டும் நீ கருவினைகள் கருகிடவே கத்தருள வேண்டும் நீ எந்த ரங்கமானாலும் அந்த ரங்கமாக வேண்டும் எந்த ரங்கமானாலும் அந்த ரங்கமாக வேண்டும் சுந்தரமாம் பாதுகையே இந்த இதனில் கொண்டருளால் எந்த ரங்கமானாலும் அந்த ரங்கமாக வேண்டும் சுந்தரமாம் பாதுகையே மணவாடன் சொந்தமுடன் வந்திடுவான் உந்தன் மீது பயணித்தே எந்தன் பாவம் போக்கிடுவாத்தி 20வது பாசுரத்திலே உலக தர்மம் என்று ஒன்று உண்டு அது திருவடியில் காப்பாற்றுகிறது யோகக்ஷேமம் மகாம்பிரம் இணையாக நிற்கும் இணையடி மலர்களே மலர்களே இணையடி மலர்களே இணையாக நிற்கும் இணையடி மலர்களே இணையற்ற துகள்கள் இசைத்தித்த பெரியோர்கள் இணையற்ற துகள்கள் இசைந்தித்த பெரியோர்கள் இயல்பான மூன்று புருஷார்த்தங்கள் வெறுத்து ஈடற்ற பதம் நோக்கி எளிதாக நடக்கின்ற இணையாக நிற்கும் இணையடி மலர்களேனும் இணையற்ற தொகைகள் இருந்திட்ட பெரியோர்கள் இயல்பான மூன்று புருஷார்த்தங்கள் எடுத்து ஈடற்ற பதம் நோக்கி எளிதாக நடக்கின்ற அச்சுவை தவிரையான் போயின்ற லோகவாளின் அச்சுவையே பெரியும் வேண்டு தர்ம அர்த்த காமியம் என்று மூன்று புருஷார்த்தங்கள் கிடைத்தால் கூட பெரியவர்கள் பரமேகாந்திகள் அதை வெறுத்து ஈடற்ற பதம் நோக்கி அச்சிராதி மார்க்கத்திலே பரபதம் செல்ல வேண்டும் என்பதற்காக எளிதாக நடக்கின்ற ஆகவே இந்த பராக பத்ததி என்று துகள் திருவடி துகள் கடலம் இதிலே அந்த பாதூளி பாதுவையினுடைய தூளியை பற்றி ஒவ்வொரு கோணத்திலே அற்புதமாக நமக்கு அனுபவத்தை தந்து கொண்டிருக்கிறார். அதிலே தேவர்களை தேவனை சிவனை மன்மதனை மீட்டு பார்க்கிறார். இந்த பாதுகா சகஸ்திரம் என்பது ஒரு காவியமாகிறது. பொதுவாக காவியத்திலே பல பாத்திரங்கள் பல செய்திகள் பல நிகழ்வுகள் இருக்கும். ஆனால் இங்கே இந்த பாதுகா சகஸ்திரத்திலே ஒரு தனியான தனி வழி தேசிகனுடைய ஒவ்வொரு கிரந்தமும் ஒவ்வொரு துணிநூலும் ஒவ்வொரு விதத்திலே சிறப்பு பெற்று இருக்கும். அப்படியாக இங்கே இந்த பாதுகா சகஸ்திரமானது முதலிலே பாயிரத்தை அறிமுகம் செய்தது, அந்த நாமத்தை பற்றி பேசியது, அது எதைவை சம்பந்தப்படுத்தி பேச முடியும் என்று சடகோபனையும் ரங்கநாதனையும் ராம பாதுகமாகவும் அதை அனுபவித்தோம். அதனுடைய மேன்மையை பற்றியும் எம்பெருமான் திருவடி செய்த செயல்களெல்லாம் எப்படி ஒரு மன்னன் செய்யக்கூடிய செயலுக்கு மந்திரி காரணமோ அதுபோல இங்கே எம்பெருமானுடைய பதங்கள் விடலறிய மெய்பெரும விடலறிய மெய் பெருமாள் மலர்பதங்களே பெருமாள் மெய்ப்பதங்களே என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் செய்த அத்தனை காரியமும்
திருவடி தளம் அடித்தளம் பாதிவை செய்தது என்று சொல்லி இந்த பாதிவையே பணயமாக்கினான். பாதிவைத்தின் பயணத்தை சொன்னான். அந்த பாதிவையினுடைய உரிமை, பாதிவையினுடைய முடிசூட்டு படலம், பாதிவை மீண்டும் ராமனோடு இணையக்கூடிய அற்புதமான காட்சி, அங்கே உள்ள கவிகளெல்லாம் போற்றக்கூடிய காட்சி, பாதுகை பள்ளியறையிலே அனுபவித்த காட்சி, பிறகு உலாவியல் பகலத்திலே அனுபவித்த காட்சி, புஷ்ப பத்ததியாக மலரிடு பகலத்திலே அனுபவித்த காட்சி, அடுத்து திருவடி தொகழ் என்று சொல்லி இப்பதான் பார்த்துக் கொண்டு வருகிறோம். இந்த திருவடி தொகழ் பகலத்தில் எம்பெருமானுடைய பாதுகையினுடைய தூ தொகழுக்கு அது மட்டும் சொல்லவில்லை, பாதுகை துகள் என்று சொல்லும் போது அந்த பாதுகை துகளை யார் சூடுகிறார்களோ, முடியிலே சூடிக்கொள்ளுகிறார்களோ, அந்த முடிசூடிக்கொண்டவர்களின் அடியார்கள், அந்த அடியார்களின் அடித்துகள் அதுவும் புனிதமானது என்று சொல்லி, இல்லாகிய தீர்த்தமகுலாம் சீதலாம் ஒரு சந்ததி என்று சொல்லி தெளிவான பரம்பரா அந்த பரம்பரையை வணங்குகிறேன். மங்களாசாசன பிறகு கதாச்சாரிய புரோகமி சர்வீச பூர்வீராச்சாரியர் என்று சொல்லி அற்புதமான ஒரு வைணவத்தினுடைய நீல அகல உயர கன பரிமாணங்களை எல்லாம் பாதுகை என்ற ஒரு வியாஜத்தை வைத்துக் கொண்டு நம்மை புனிதப்படுத்தி நம்மையே இந்த பாசுரங்களாகிய எழுத்துக்களாகிய தூசுகளிலே நம்மை மூழ்கடித்து நடத்தி ஒரு சிறந்த ஒரு ஆன்மீக உலகமாக்கி புனிதப்படுத்துகிறான் நம்முடைய சுவாமி. தொடர்ந்து நாம் இந்த அனுபவத்தை அனுபவித்திருக்கிறோம். அங்கலம் கோசலேந்திராய மகனீய குணத்பயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபூமாய மங்களம் சிறந்தி ரம்யான சிங்கம் சேர்ந்து கொங்குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வேங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.